வாங்க இன்னைக்கு நாம நெய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் வெந்தயத்தை போட்டுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போடுங்க வெந்தயம் பொறிஞ்ச உடனே இந்த வடாம் இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் போட்டு பொறிங்க அது பொறிஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில இதை போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில இத பேஸ்டா அரைச்சுக்குங்க அரைச்சதையும் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது இல்லைங்களா போட்டு நல்லா வதக்குங்க அதுவும் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு வதக்குங்க இப்ப ஒரு தக்காளி ஒண்ணு எடுத்து அதையும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அடிச்சு வச்சுக்குங்க இப்ப ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க அப்புறம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் எடுத்து அந்த எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்திலேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுவுமே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க வதக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிறேன் இல்லைங்களா அந்த தக்காளி பேஸ்ட் அதையும் எடுத்து அதுக்குள்ளேயே போட்டு வதக்குங்க இப்போ ஒரு ஒரு அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்குங்க ஜூஸா அதுவும் எடுத்து இந்த வதங்கிட்டு இருக்கிற பிலுதுல ஊத்திடுங்க அவங்க தேவைக்கேற்ப காரம் உப்பு புளிப்பு போட்டுக்குங்க போட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊத்தி மூடி வச்சிருங்க இப்ப நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சிருச்சுங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் இருக்கு இல்லைங்களா தேங்காயை வந்து நல்லா அரைச்சுக்குங்க அரைச்சிக்கிட்டு நல்லா அதுக்குள்ள இந்த புளியும் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்ப எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டு மொல்ல ஒன்னொன்னா போடுங்க போட்டுட்டு இந்த அரைச்சி இல்லைங்களா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் எடுத்து அதிலயே ஊத்துங்க மொல்ல ஊத்திடுங்க ஊத்திட்டு மல்லி இலைய போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்ப போதுங்க ஒரு கொதி வந்தோன்னு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க அது எப்ப தேவையோ அப்ப எடுத்து ஊத்தும்பொழுது மீனோட எடுத்து ஊத்திக்கங்க அவ்வளவுதாங்க அவ்வளவு